சரிங்களா. ஒன்பதாம் அதிபதிங்கிறது பாக்கியஸ்தான அதிபதி, பத்துங்கிறது தொழில் ஸ்தானம் பிளஸ் வந்து கர்மாஸ்தானம் பத்து, தர்மஸ்தானம் நம்மளுக்கு ஒன்பது. ஏன்னா இந்த ஒன்பதாம் அதிபதி பலம் பெற்றிருந்தால் கோயில் கட்டலாம், இல்லை நம்மளுக்கு கோயில் நம்ம தர்மகர்த்தாவாக இருப்பாங்க, இவங்க நல்ல ஒரு ஆன்மீகமாக இருப்பாங்க. அதனால தான் தர்ம கர்மாதிபதி யோகம்னா ஒன்பதுக்குடையவரும் பத்துக்குடைய அமைப்பும் சேர்ந்து இருந்தாலும் அந்த அமைப்பு, இவங்களுடைய பார்வைப்பட்டாலும் அமைப்பு, அடுத்தது பரிவர்த்தனை ஆனாலும். இந்த ராஜாதி ராஜ யோகங்கிறது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிடுது. ஆனால் இவங்க ஒரு மைனஸ் இவங்களுக்கு உண்டு. என்னென்னா இவங்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் ஒரு 10% இவங்க தர்மம் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், கண்டிப்பாக செய்யணும். கோயில் சார்ந்த இடத்திற்கு இவர்கள் தர்மம் செய்ய வேண்டும், குழந்தைகளுக்கு அன்னதானம் போடணும், முதியவர்களுக்கு ஏதாவது இவங்க வந்து உதவிகள் செய்யணும். அடுத்தது உடல் ஊனமுற்றவர், என்னன்னா சனி பகவானா உடல் ஊனமுற்றவர், அப்போ அவர் வந்து உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்க செய்ய செய்ய அவர் உங்களுக்கு நல்ல ஒரு பலனையும் தொழில் விருத்தியும் கொடுப்பார். அப்போ நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாதான் இந்த ராஜாதிராஜ யோகத்தை அனுபவிக்க முடியும். இது எதுவுமே செய்யாம நீங்க பாட்டுக்கு நீங்க சம்பாதிக்கிறீங்க, உங்க குழந்தைகளுக்கு எல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க, இப்படி இருந்தால் கண்டிப்பா எனக்கு இது இருக்கு, ஏன் அதை யோகத்தை அனுபவிக்கலைன்னா இது வந்து கர்மாவா மாறிடும். புரியுதா உங்களுக்கு? இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த தர்மம் செய்தால் மட்டுமே இந்த கர்மவினை நம்மளை விட்டு போய் யோகமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ இது உங்களுக்கு நல்ல ஒரு விசேஷம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பைரவரையும் சனி பகவானையும் வாரந்தோறும் சென்று வழிபட வேண்டும். சனி பகவான் பைரவர், பைரவருடைய நட்புக்காரகர் தான் சனி பகவானுடைய நட்புக்காரகர் பைரவர். சனி பகவானுடைய தோஷம் நம்மளுக்கு ஏதாவது இருந்தால் பைரவரை வழிபட்டால் அந்த தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெறலாம். சரிங்களா? இந்த யோகத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சொல்கிறேங்க, இந்த ராஜாதிராஜ யோகம் தர்மம் செய்யவில்லை என்றால் மாறிவிடும்.